வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி பயிரில் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் நிறைய பயிர் வந்து செத்து போயிருது. ஒன்று வாட நோயாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விரல்கள் நோயாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இது ரூட்டா நம்மட்டும் சொல்லக்கூடிய நூற்புள்கள் தொழிலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த நோயை எப்படி சரி பண்ணுறது, எப்படி இனங்கண்டு அடையாளப்படுத்துறது, இது அழுகல் நோய் தானா இல்லை வாட நோய் தானா எப்படி அடையாளப்படுத்துறது, சரியான இதுக்கு எப்படி மருந்து பண்ணி பரிந்துரை பண்ணி அந்த பயிரை வந்து காப்பாற்றி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ இடத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு சூப்பர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். உங்களால் இந்த வீடியோ சந்திக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பருத்தி பயிர் சாகுபடியில் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா மானாவாரி ப்ளஸ் வந்து அதிகப்படியான பருத்தி அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்கக்கூடிய மாவட்டங்கள் நம்ம அதிகமாக பார்த்துட்டுருக்கோம். இந்த மழைக்காலங்களில் பருத்தி பயிரில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா களைகள், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த செடி சாகிறது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே செடி சாகிறதுக்கான இதே மாதிரி தான், நல்லா இருக்கும் ஒரு செடி மட்டும் ஒரு மாதிரி செத்து போன மாதிரி எல்லா இலையும் கொட்டி போயிடும். ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாடல் நோயாக இருக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அழுகு நோயாக இருக்கலாம். ஸோ ரெண்டும் வந்து காரணமாக அமைய வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டத்தையும் வந்து இப்போ நான் தெளிவாகவே உங்களுக்கு சஷ்மீனோட இப்போ காட்டியிருக்கேன். இந்த வீடியோ இப்போ பாருங்கள், பார்த்துருவாங்க. இந்த மாதிரி சைலமும் ஃப்ளோயம் எல்லாம் பாக்டீரியல் ஊஸாக மாறி இருக்கும். இதுதான் வந்து வாடகை நோய்க்கும் இதுக்கும் அழுகல் நோய்க்கும் உள்ள வித்தியாசங்கள். அழுகலாக இருந்தால் இது இங்கே இந்த இது செயின் பிரேக் ஆகிறதுனால தான் எந்த ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டும் நடக்காமல் அப்படியே கீழேருந்து உணவுகள் மேலே எதுவும் எடுத்து போக முடியாமல் ரூட்ஸும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்காது. இப்போ இந்த ரூட்டுமே கூட அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு இருக்கும் பேருக்கு ஆனால் பெருசாக இருக்காது. அதில் இல்லை, அதாவது எப்படின்னா இங்கே எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் இந்த ரூட்டு. ஏன்னா இது தானே மேஜராக சக் பண்ணுறது, கண்டிப்பாக எல்லாமே சக் பண்ணுறது இது தான். ஸோ இங்கேயே அரெஸ்ட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியல் ஊஸ் இது ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இந்த எஜ் வரைக்குமே கூட வரும். இதோட அந்த க்ரோத் மீடியம் லெவலுக்கு ஸ்டெம்முக்கு அதாவது எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக செயின் வந்து பிரேக் ஆயிரும். அந்த கீழேருந்து உணவோ நீரோ கடத்தி கொண்டு வரதுங்கிறது நடக்காது. அப்போ நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு செயல்பாடும் போகாததுனால தான் இலையெல்லாம் வாடி இதாகும். அப்படி செத்து போகிற மாதிரி ஒரு மாதிரி மற்ற இதில் இதாகும் போது நல்ல இதாக இருக்கும் க்ரோத்து. இந்த வீடியோ இப்போ பார்த்துருப்பீங்க, உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக கொடுத்துருக்கிறோம். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, காப்ராசிக்ளோடு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தைஃப்ளூசமே ரெண்டில் ஏதோ ஒரு மாலிக்குள் இன்சியஸ்ல அங்கங்கே ஒன்று ரெண்டு இப்போ தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓசி ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா கால் கிலோலேருந்து அதிகபட்சம் அரை கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். 20 கிராம் ஒரு டேங்க்கு, மேக்ஸிமம் 40 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு டேங்குக்கு. அது கூட ஒரு டானிக்கு கூட வந்து வேறு ஏதாவது ஒரு கூட ஒரு பூஞ்சல கொல்லி சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். கார்பன்டைசி மேங்கஸ் 20 கிராம் டு 30 கிராம், சிஓசி 20 கிராம் டு 25 கிராம் கூட வந்து ஒரு டானிக் கொடுக்கலாம். லைட்டான இன்சியஸ் அங்கங்கே எங்கே ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா ஒரு வரிசைக்கு 4-5 சாகுது, ரொம்ப அதிகமாக சாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயஃப்ளூசமைட் அப்படிங்கிற மாலிக்குள் அவுட்டி அப்படிங்கிற பேரில் இருக்கும், அதை விட்ட பல்சர் அப்படிங்கிற பேரில் இருக்கும். இந்த தயஃப்ளூசமைட் அப்படிங்கிற மாலிக்குள்ள நீங்கள் வேர்க்கு கடைச்சி கடைச்சி ஊற்றுறது மூலமாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களை பார்க்க முடியும். கூட ஒரு டானிக் சேர்த்துட்டிங்கன்னா டக்குன்னு தாவரம் திரும்பி அடுத்த அளவுக்கான பூத்தல் காய்த்தல் அந்த மாதிரி நிலைமை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈஸியாக இனங்கண்டு அதை சரியான விதத்தில் பரிந்துரை பண்ணி அதை பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கிறத யூடியூப் நோக்கம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து இது மாதிரி இனங்கண்டு கரெக்டாக அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக காத்திருக்கிறோம். நிறைய வீடியோக்களில் நிறைய நோய்களை பற்றி தெளிவாக சொல்ல, அதுவும் மழைக்காலங்களில் இந்த மாதிரி மாணவர் பெருக்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நிறைய இன்னொரு வீடியோகளை சொல்ல காத்திருக்கிறோம். மறக்காமல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.